கொண்டுள்ள தொழிற்சங்க பேரவை ஆட்டோ தொழிலாளர்களின் உரிமைக்காக ஒரு 8 தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த தீர்மானங்களை அவர்கள் வாசித்து முடித்தவுடன் கரவொலி எழுப்பி அதை நிறைவேற்றி தருமாறு வந்திருக்கின்ற உறவுகளை கேட்டுக்கொள்கின்றோம். அந்த தீர்மானங்கள் நாளை அரசு அலுவலகத்திலே கமிஷனர் லேபர் கமிஷனரிடம் நாம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக தொழிலாளர்களுக்கான போராட்டத்தில் உயிர் நீத்த தொழிலாளர்களுக்கான வீர வணக்க தீர்மானம். சுரேஷ் பாபு. அனைவருக்கும் வணக்கம். வீர வணக்க தீர்மானம். உலகில் இதுவரை உழவர் உரிமைக்காகவும் நகர்ப்புற தொழிலாளர் உரிமைக்காகவும் கடலோர மீன்பிடி தொழிலாளர் உரிமைக்காகவும் சிங்கள கடற்படையாலும் இந்திய ஒன்றிய கடலோர கண்காணிப்பு கப்பற்படையாலும் கடலோர தமிழக கடலோர காவல்துறையின் முறைகேடான அணுகுமுறையாலும் உயிர் நீத்த தொழிலாளர்களுக்கும் தம் உரிமைக்காக போராடிய உயிர் நீத்த அரசு துறையை சார்ந்த பல்வேறு தொழிலாளர்களுக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் உரிமைக்காகவும் போராடி உயிர் நீத்த அனைவருக்கும் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவையின் வீர வணக்கம் செலுத்துகிறது. நாம் தமிழர். குமரன். தீர்மானம் 1. தமிழ்நாட்டு அரசே ஓலா உபர் போன்ற நிறுவனங்கள் பயன்படுத்தப்படும் செயலியை போல் அரசே ஒரு செயலியை உருவாக்கி கேரள அரசு போல் தமிழ்நாடு அரசும் தானிய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்துகிறது. தீர்மானம் 2. திரு கனகராஜ். அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் 2. தமிழ்நாடு அரசே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பெட்ரோல் லிட்டர் ரூபாய் 60 விற்றபோது குறைந்த அளவு தானிய கட்டணமாக ரூபாய் 25, அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 12 என்று அறிவித்தீர்கள். இன்று பெட்ரோல் லிட்டர் ரூபாய் 103 விற்கப்படுகிறது. காலத்தின் கருதி குறைந்த அளவு கட்டணம் ரூபாய் 50 உயர்த்தி மேலும் கூடுதல் கிலோமீட்டருக்கு ரூபாய் 25 நிர்ணயித்து உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறது. நாம் தமிழர். திரு சீனிவாசன். தீர்மானம் 3. அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் 3. தமிழ்நாட்டு அரசே ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பைக் மோட்டார் சைக்கிள் டாக்ஸியை தில்லி மற்றும் மராட்டிய மாநிலம் போல் தமிழ்நாட்டிலும் உடனடியாக தடை செய்ய வேண்டிய இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலாகவும் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்துகின்றது. நாம் தமிழர். தீர்மானம் 4. திரு பெஞ்சமின். நாம் தமிழர். தீர்மானம் 4. புதிய மோட்டார் வாகன சட்டத்தை பயன்படுத்தி அதிக தண்டம் விதித்து தானி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கையை உடனடியாக கைவிட வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்துகிறது. நன்றி. நாம் தமிழர். தீர்மானம் 5. திரு செந்தில். தமிழ்நாட்டு அரசை இரவு பகல் பாராமல் பொதுமக்களுக்கான போக்குவரத்து தேவைகளுக்காக உழைத்து ஓடான 60 கடந்த தானி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஓய்வூதியமாக மாதம் ரூபாய் 6000 வழங்கிட நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்துகிறது. நாம் தமிழர். தீர்மானம் 6. சரவணன். வணக்கம். தமிழ்நாடு அரசு தனி ஓட்டுநர்கள் தனி கணக்கு வங்கிக் கடனை கொரோனா காலத்தில் 6 மாதங்களில் எந்த தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளும் மாத தவணையில் கட சொல்லி வலியுறுத்தக்கூடாது. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிவிப்பு ஏற்று வகையில் உள்ள நிலையில் வங்கிகளின் நெருக்கடிகளை பல தானி ஓட்டுநர்களின் தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டு உள்ளார்கள். அதனை கருத்தில் கொண்டு இதை 6 மாத தவணையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. நன்றி. வணக்கம். நாம் தமிழர். தீர்மானம் 7. தமிழ்நாட்டு அரசே நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தனியார் தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்புகளில் 90% வேலைகளை தமிழ் தொழிலாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய சட்ட தீர்மானம் நிறைவேற்றிட இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது.
தீர்மானம் ஏற்று திரு சிதம்பரம் அவர்கள். தமிழ்நாடு அரசு ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் தீர்மானங்கள் எதையும் மதிக்காமல் புறக்கணிப்பதோடு மக்களின் தன்னிச்சையான போராட்டங்களை கொச்சைப்படுத்தி பேசி வரும் தமிழ்நாட்டு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. நாம் நன்றி. எல்லோரும் கரவொலி எழுப்பி எட்டு தீர்மானங்களையும் ஆதரித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளும்.